என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேக்கிங்கா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா? அது நீங்க கலாட்டா சமையல் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கல்ல, அதுல வந்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கையில வச்சுக்கோங்க. இருங்க இருங்க இருங்க. இந்த வீடியோ தான். இருங்க இருங்க, கிளிக் பண்ணாதீங்க. இங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க தான் அது பிளே பண்ணுங்க. இப்ப ஒன் மந்த் ஆச்சுமா அவங்க போஸ்ட் பண்ணி, நான் இப்பதான் பார்த்தேன். நீங்களும் பாருங்க எல்லாத்தையும். எல்லாரும் என்னமா தானா தலையாட்டிட்டு இருக்க? காரம் அந்த வெண்டைக்காவோட பிளேவர் பக்காவா இருக்கு. செமைய பண்ணிருக்கீங்க. நல்லா கவனமா பண்ணிருக்கீங்க. ஏன்னு கட்ட சொல்லு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அழகழகா வந்து டிஷஸ் வந்து கொண்டு வந்து நம்ம செஃப் முன்னாடி வச்சாங்க. எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செலிபிரிட்டிஸ் முதக்கொண்டு வா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முடிய போதும். ரொம்ப தீவிரமா பாத்துட்டு இருக்கீங்க. இத பத்தி வந்து நமக்கு ஃபுல் வீடியோ வந்து அவங்க கல்ச்சர் வாய்ஸ்னு சொல்ற அந்த டிவியில வந்து அவங்க யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடா அவங்க போடுறாங்க, நீங்க வந்து கண்டிப்பா பாருங்க. ஆமா, மலேசியால இருக்க சேனல் அது. நீங்க வந்து தொடர்ந்து பாருங்க, ஓகேங்களா? அம்மா பிரைஸ் வாங்குறதே நீங்க பாக்கலாம். நிறைய இருக்குது இதுல, அவ்வளோ எபிசோட் இருக்கு இதுல. நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க, மறக்காம பாருங்க, கண்டினியூ பண்ணி.
மா பாய் சொல்லிடுமா உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓ ப்ளே பண்ணுறாங்களா? அடுத்தடுத்த நாள் வந்ததுல்ல ஒன்று ஒன்று. ஆமாம் ஆமாம், நெக்ஸ்ட் எபிசோடா? ஆமாம். இதுல வேற கண்டெஸ்டன்ட்மா? ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட் ஒவ்வொரு நாள் வருவாங்க. ஆனால் மறுநாள் உள்ள இருக்கான். ஆமாம், இவங்கெல்லாம் என் கூட வந்தாங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ஜாலியான விஷயம். அப்புறம் இதெல்லாம் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம், நான் யாருமே எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே கேமராலாம் தெரியாது, இதெல்லாம் அவங்க கேமராவில் எடுத்துக்காங்க, அதனால தான் இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எபிசோட், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய போட்டி வச்சாங்க, என்னோடய திறமை வெளியில் வர்றதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருந்துச்சு நிஜமாலுமே. அது சம்மந்தமாக நான் நிறைய போட்டிருக்கேங்க, ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 200 பேர் அளவுக்கு அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் அப்படியே வடிகட்டி 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 கடைசியாக நான் ஜெயிச்சிருந்தேன், ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்புறம் வாஷிங் மிஷினும் கொடுத்துருந்தாங்க, கொண்டுட்டு வந்து இங்கே திடீர்னு சஸ்பென்ஸாக கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில். அது சீக்கிரம் அவங்களும் போஸ்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் அதை பார்க்கலாம். கல்ச்சர் வாய்ஸ் டிவி சேனல் பேர். ஓகே, பாய் சொல்லிடுமா? பேக் பண்ணுங்க. டாடா. அது பண்ணுறேன், இதை அது பண்ணிட்டு எடுத்து.